மனமிங்கே உமை தேடும் இங்கே நபி உம்மை காணாமல் என் வாழ்வில் சுகமில்லை. அம்மா பாத நடுவர் அவர்களே, எனக்கு முன்னால் என்னுடைய எதிரணி நண்பர்கள் பலவிதமான கருத்துக்களை பேசி சென்றார்கள். ஒவ்வொருத்தர் பேசுனதையும் பார்த்தோம் சொன்னாக்கா, வாழ்க்கை நகர்வதற்கு மிக தேவையானது நிதி நிதி நிதினு நிறைய பேசினாங்க. ஆனா அந்த நிதியினுடைய தேடுதல் அதிகமாக அவர்கள் முன்வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நிதி தேவைதான், நம்ம இல்லைன்னு சொல்லல. நிம்மதியான வாழ்க்கைக்கு நிதி, என்னுடைய அணித்தலைவர் சொன்னது போல 100ல் ஒரு பகுதி தான் நிதி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த நடுவர் அவர்களே, இன்னைக்கு கோடியில புரள்றவனா இருக்கட்டும், தெரு கோடியில நிக்கிறவனா இருக்கட்டும், ஆள்றவனா இருக்கட்டும், ஆளப்படுபவனா இருக்கட்டும், படிச்சவனா இருக்கட்டும், பாமரனா இருக்கட்டும், எல்லாரும் வித்தியாசம் இல்லாம நினைப்பதும் விரும்புவதும் தேடுவதும் ஒரு நிம்மதியான வாழ்க்கை தான். நம்ம பார்க்கலாம், ஏதோ ஒரு ஒரு நாள் அல்லது ஒரு நாளில் ஒரு பகுதி, ஒரு வாரம், ஒரு மாசம், ஒரு வருஷம், ஏதாவது ஒரு கொஞ்ச நேரம் நம்ம நிம்மதியா வாழ்ந்தா அதுல ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தோஷமே தனி. அந்த நிம்மதியை தேடி தான் இன்னைக்கு நாயா பெய்ய அலைஞ்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நம்ம பாக்குறோம், காசு கொடுத்து எதை வேண்டுமானாலும் வாங்கி விடலாம், ஆனால் கோடி ரூபாய் செலவழித்தாலும் நிம்மதியை வாங்க முடியுமான்னு பார்த்தா வாங்க முடியாது. இப்ப சொன்னாங்க, இன்னைக்கு நிம்மதியை தேடி ஒவ்வொருத்தனும் பலவிதமான ஒரு பயணத்துல கிளம்பிட்டான். ஒருத்தன் பார்த்தா தனிமையில போய் உட்கார்ந்துருந்தா நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு குடும்பம் குட்டி எல்லாம் வேணான்னு தனியா போயிட்டான். ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, இது சினிமா பாடல்கள் இதை கேட்கறதுனால நிம்மதி கிடைக்குமான்னு சொல்லிட்டு அப்படி சில கூப்பிட்டோம். ஒருத்தன் தூங்கும் போதாவது நிம்மதியா தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறான், அப்பவும் அவனுக்கு நிம்மதியான தூக்கம் இல்லை. கடைசியில தூக்கம் மாத்திரையை போட்டு தூங்குறான், அப்பவும் அவனுக்கு நிம்மதி கிடைக்கிறது இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு நிம்மதி கிடைக்கணுங்கிறதுக்காக வேண்டி எதையுமே செய்ய துணிஞ்சிடறான், திருடுறான், தீய செயல்கள், ஏதாவது ஒரு வகையில நமக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படிங்கறது விஷயத்துலதான் இன்னைக்கு பாரபட்சம் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது இந்த சமூகம். இப்ப அன்பார்ந்த நடுவர் அவர்களே, இந்த நிதி இருந்தா மட்டும் பத்தாது, நிம்மதி தேவை. நிம்மதி இல்லாம பல நபர்கள் உயிரை மாய்த்திருக்கிறார்கள். போன வாரம் கூட இந்த வாசன் ஐக்கர் தமிழ்நாட்டில் மட்டும் ஏகப்பட்ட பிரான்ச் வச்சிருக்கிறாங்க, அது இல்லாம இந்தியா முழுவதும் பல கிளைகள் அவங்களுக்கு இருக்குது. 4-7 தலைமுறைகள் அளவுக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு சொத்து சுகம் இருக்குது. எல்லாம் இருந்தாலும் நிம்மதி இல்லை. போன வாரம் அவர் சூசைட் பண்ணிக்கிட்டார், நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம். அப்ப நிதி இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை நகர்த்திட்டு போயிடலாம்னு சொல்லி இவங்க சொல்றது உண்மையிலுமே வேடிக்கையா இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னா, இவங்களுக்கு பணத்தின் மீதான ஒரு ஆசை வந்துருச்சு. அதனாலதான் இவங்க நிதி நிதி நிதின்றத அந்த ஒரே ஒரு பகுதியாக தேவையானதை இது பெரும் பகுதியாக பேசிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல சொல்லி காட்டான், துஹிப்புன் அல் மால ஹுப்பன் ஜம்மா, நீங்க பொருளை அளவுக்கு அதிகமாக நீங்கள் பிரியப்படுகிறீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல இப்படியும் சொல்லுவான், அல் மாலு வல் ஜுனூன அல் மாலு வல் பனூன ஜீனத்துல் ஹயாத்தி துன்யா. இந்த உலகத்துல இந்த பணம் பொருளாதாரம், இந்த செல்வம் இருக்கிறது, அது உலகத்தினுடைய ஒரு அலங்கார பொருள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான். அதோடு மட்டுமல்ல, குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்லுவான், இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா, இந்த செல்வம் இருக்குது அது உங்களுக்கு ஃபித்னா, அந்த ஃபித்னாவை போய் பிடித்து கொண்டு என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய பயணத்திற்கு இதுதான் ரொம்ப சரியானதாக இருக்கும், இந்த ஃபித்னா கிடைச்சிச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்மையிலுமே நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இந்த நிதியை மட்டுமே தேடி சென்று கொண்டிருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கை அவன் எப்படி மாற ஆரம்பிக்கிறான் என்று சொன்னா, முதல் கட்டமா அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில சுயநலம் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு வந்தது. அடுத்தவன் நல்லா இருக்கிறான், நல்லா இல்ல, அவன் எப்படியோ போயிட்டு போறான், தான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு அவனுக்குள்ள வந்துருது. அது வந்துட்ட பிறகு என்ன ஆச்சுன்னு சொன்னா, இவனுக்குள்ள ஒரு பெருமை வந்துடும். கொஞ்சம் காசு பணம் சேர்ந்துச்சுன்னா பாருங்களேன், அப்படியே காலரை தூக்கி விட்டு கெத்தா சுத்துவான்.
திடீர் பணக்காரன பார்த்தா நமக்கு தெரியும், பரம்பரை பணக்காரனா இருக்கானா கூட அவன் அதிகமா ஆட மாட்டான். திடீர்னு பணக்காரன் ஆயிட்டானா அவன் ஆடுற ஆட்டமே தனி. அல்லாஹ் தஆலா அதை பத்தியும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். சூரத்துல் கஹ்ஃப்ல ஒருத்தருக்கு பணம் காசு கொஞ்சம் அதிகமா வந்தோன்னு சொல்லுவாரு, அனா அக்ஸிரு மின்க மாலம் வஅஸு வநஃபரா, உன்னை விட என்கிட்ட பணம் காசு கொஞ்சம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு மனிதன் ஒரு மனிதர் சொல்வதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். இப்ப கொஞ்சம் பணம் வந்துருச்சுனாலும் கொஞ்சம் பெருமை வந்துருது. அதோடு மட்டும் இல்லாம பணத்தினுடைய தேடல், அதுல ஒரு பேராசை வந்துருச்சுன்னு சொன்னா மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். அந்த பேராசை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்னசீபு யுசீபு வலவ் கான பைனல் ஜபலைன். ஒரு மனுஷனுக்கு இதுதான் அவனுடைய விதியில இருக்குதுன்னு சொன்னா அது எங்க இருந்தாலும் தேடி வந்துடும். ரெண்டு மலைகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அது உன்னை தேடி வந்துடும். அந்நசீவு லா யுசீவு, ஒருத்தனுக்கு அது நசீவுல இல்லைன்னு சொன்னா வளவுக்கான பைன ஷஃபத்தை, ரெண்டு உதடுகளுக்கு மத்தியில் இருந்தாலும் அது அவனுக்கு கிடைக்காது. அப்ப விதியின் மீது நம்பிக்கை கொண்டவனுக்கு நிதியின் மீதான ஒரு தேடல் அவசியமே இருக்காது. காரணம் எங்கிருந்தாலும் நமக்கு தேவையானது அல்லாஹ் கொடுப்பான் அப்படிங்கிற அந்த ஒரு உறுதியான நம்பிக்கை வேணும். இன்னைக்கு இந்த நிதி நிதி நிதின்னு தேட போய் பைத்தியக்காரனா சுத்துறவனுக்கு நிறைய பேரை நம்ம பார்க்கறோம். உதாரணமா சொல்ல போனா இந்த வாத்து தங்க முட்டை போட்ட கதை நமக்கு எல்லாம் தெரியும். முதல் நாள் அது முட்டை போட்டிருக்குது, அவன்கிட்ட ஏகப்பட்ட வாத்துக்கள்ல ஒரு வாத்து பார்த்தா தங்க முட்டை போட்டிருக்குது, அதை எடுத்து கொண்டு போய் மார்க்கெட்ல வச்சா ஒரு நல்ல ஒரு விலை. அடுத்த நாள் தங்க முட்டை. இவன் யோசிச்சான், இப்படி ஒவ்வொரு நாளா ஒவ்வொரு முட்டையா எடுத்து 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 கொண்டு போய் விற்கிறத விட மொத்தமா அந்த வாத்தை அறுத்துட்டோம்னா உள்ள எவ்வளவு முட்டை இருக்கும். அப்ப நிதியை தேடுபவன் பைத்தியக்காரனாக அவனுக்கு புத்தி இல்லாமல் போய் நிதியை தேடுபவன் பேராசைக்காரனாக ஆகிவிடுவான். அது மட்டும் இல்லாமல் திருடன் ஆயிடுவான். இன்றைக்கி நம்ம பார்க்குறோம் ஒருத்தன் 900 கோடி வாங்கினவன் ஓடி போயிட்டான். இன்றைக்கி அவன் பின்னாடி இன்றைக்கி எத்தனையோ பேர் ஓடிட்டுருக்கிறாங்க, பணம் வருமா வருமான்னு. இது வரைக்கும் வந்த பாடு இல்லை. அப்போ அன்பிற்கினிய நடுவர் அவர்களே, ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கை நகர்த்தி கொண்டு போவதற்கு நிதி ஒரு காரணமாக இருந்தாலும் நிதியை தேடுபவன் கூட அவனுடைய வாழ்க்கையில் நிம்மதியை தான் தேடுகிறான் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒன்றே ஒன்று, ஒருத்தன் நிம்மதியை தேடி தேடி அலைஞ்சவன் அவனுடைய வாழ்க்கையினுடைய கடைசி வார்த்தையாக அவன் எழுதக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், நான் நிம்மதியை தேடி தேடி அலைந்தேன், கடைசியில் அதை தேடுவதை விட்டுவிட்டேன், எனக்கு நிம்மதி கிடைச்சிருச்சு என்பதாக அவன் சொன்னான். எனவே நாம் நிம்மதியை வெளியில் தேடுவதை விட்டுவிட்டு நம்மோடு இருக்கக்கூடிய நம்மளுடைய வாழ்க்கையில் சில பகுதிகளை நாம் மாற்றிக்கொண்டாலே நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நாம் நிம்மதியை பெறலாம் என்பதாக கூறி என்னுடைய உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.